ஹலோ சார். வணக்கம் சார், சொல்லுங்க. சார், உங்களோட ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களோட இனிஷியல் விஷன் எந்த மாதிரி இருந்தது சார்? இனிஷியல் விஷன்னா, நம்ம வந்துட்டு ஸ்டார்ட்அப் வந்து ப்ராஜெக்டு, இது வந்து ஒரு லேஅவுட்டாக ஸ்டார்ட் ஆச்சு. இந்த பில்டிங் மட்டும் பர்டிகுலராக ஸ்டார்ட் ஆகலை. நம்ம வந்து பிகே அவென்யூங்கிறது ஒரு டோட்டல் ஒரு லேஅவுட்டாகவே ஸ்டார்ட் ஆச்சு. அந்த ஸ்டார்ட் அப் ஆகும்போது தெரிஞ்சு ஜேஎன்ஏ வந்து, ஆக்சுவலாக நம்ம ஜேஎன்ஏ வந்து கூட ட்ராவல் பண்ணிட்டே வந்துட்டுருந்தாங்க. அப்போது வந்து ஜேஎன்ஏ வந்துட்டு ஸ்டார்ட் அப் பண்ணும்போது லேஅவுட்டு கூடயே அவங்க வந்து ட்ராவல் பண்ணி வந்தாங்க. ஓகே. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ரெக்யூர்மெண்ட்ஸ் இந்த மாதிரி இருந்தது சார், எவ்வளவு நம்பர் ஆஃப் ரூம்ஸ் வேணும், ரெக்யூர்மெண்ட்ஸ் என்ன மாதிரி? ரெக்யூர்மெண்ட்ஸ் வந்து நாங்கள் வந்து ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு ரெண்டு பிளான் எடுத்தோம். முதல்ல இதுக்கு முன்னாடி பிஃபோர் ஒரு பிளான் ஒன்று எக்ஸிக்யூட் பண்ணோம். அது வந்து விக்டோரியன் மாடல். அந்த விக்டோரியன் மாடல் கிட்டத்தட்ட 1 இயரை வந்துட்டு ஜேஎன்ஏ டீம் வந்து, ஆர்கிடெக்ட் வந்து நம்மளுக்கு பிளானை வந்து 3D வியூவை எக்ஸிக்யூட் பண்ணாங்க. அது பிளான் வந்து இந்த ஏரியாவில் யாரும் பண்ணவே இல்லை அந்த மாதிரி பிளான். அது டோட்டலாக வந்துட்டு என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக அந்த பிளான் பண்ணியிருந்தது. அதுக்கப்புறம்தான் வந்துட்டு இது கொஞ்சம் பட்ஜெட்குள்ளே நம்ம கம்பேக்டாக வேணும், பட்ஜெட் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால ரெண்டாவது பிளான் வந்து இன்னொரு பிளான் நம்ம கொண்டு வந்தோம். அந்த பிளானை வந்து தான் இப்போ இந்த பிகே ராயல் பேலஸ் நம்ம டெவலப் பண்ணியிருக்கிறது. ஓகே சார். ஸோ இப்போ மார்க்கெட்டில் இப்போ நிறைய கம்பெனிஸ் இருக்குது, கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ் இருக்குது. எக்ஸாக்டாக ஜேஎன்ஏ எதுக்காக சூஸ் பண்ணீங்க சார்? ஜேஎன்ஏ வந்துட்டு நம்ம வந்து சோசியல் மீடியா மூலிமா தான் நான் ஜேஎன்ஏவை வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த ஜேஎன்ஏ வந்து ஜேஎன்ஏவோட ஆட்ல வந்து அவங்க கொடுத்துருந்தது புக்லெட் கொடுத்துருந்தாங்க. அதில் எம்இபி ட்ராயிங்ஸு, எலிமெண்ட்ஸு, தென் வந்துட்டு அவங்க பிளான் வந்துட்டு ஸ்ட்ரக்சர் பிளானிங்கு, தென் லைன் ஸ்கெட்சு, இந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு ஒரு புக்லெட்டே வந்துட்டு கஸ்டமருக்கு கொடுக்குற மாதிரி அவங்க இந்த பில்டிங்கை பற்றி டோட்டலாக அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லோரும், அந்த பில்டிங்கில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் டீட்டெயில்ஸை அவங்க டீட்டெயில்டாக ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டியிருந்தாங்க. ஸோ அந்த மீடியாவில் வந்த ஆடு பார்க்கும்போது தான் நம்ம ஜேஎன்ஏ வந்து செலக்ட் பண்ணணுங்கிறது நம்மளுக்கு தோணுச்சு. ஓகே சார். ஸோ நம்ம ஜேஎன்ஏ டீமோட ஒர்க் பண்ணுறதுக்கு, டிசைன் டீமோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது பிளானிங் டீமோட? இப்போ இந்த நம்ம பிகே ராயல் பேலஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ரிஃபைன் ஆகி வந்திருக்குது அப்படின்ட்டு. ஸோ என்னுடைய பிளான் வந்து எவ்ரி டைம் நான் வந்துட்டு சேஞ்சஸ், நான் என்ன இமேஜினேஷன்லேருந்து என்ன எதிர்பார்க்குறேனோ அந்த இமேஜினேஷன்லேருந்து எதிர்பார்க்கறது எனக்கு ஜேஎன்ஏ வந்துட்டு அவுட்புட்டாக எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால டிசைனிங் டீம்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் வெல் அண்ட் குட்டாக இருந்தது. ஓகே. பொதுவாகவே எந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆனாலும் ஸ்டார்ட் டு ஃபினிஷ் போகும்போது கண்டிப்பாக ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். இப்போ நம்ம சைடில் என்ன மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது? ஜேஎன்ஏ சைடில் ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு, அதை ஃபேஸ் பண்ணிங்களா? ஜேஎன்ஏ சைடில் ஸ்ட்ரகிள்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லாமல் இருந்துச்சு. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அக்கௌண்டபிலிட்டி வந்து கிளியராக வந்து நாங்கள் ப்ராப்பராக அக்ரிமெண்ட்டில் ஹேண்டில் பண்ணிட்டோம். எலிமெண்ட்ஸ் வந்து நான் கேட்டிருந்த எலிமெண்ட்ஸ் வந்துட்டு பிரிக்ஸ் ஆகட்டும், ஸ்டீல் ஆகட்டும், சிமெண்ட் ஆகட்டும், கேபிள்ஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து நான் கேட்டிருக்கிற பிராண்டு, அந்த பிராண்டை வந்துட்டு அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டாங்க. பிளம்பிங் பைப்ஸு, ஒயர்ஸு, எது சுவிட்சஸ்ஸு, எதுவாக இருந்தாலும் நம்ம என்ன அக்ரிமெண்ட்டில் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்களோ, அக்ரிமெண்ட்டில் வந்து அவங்க என்ன நம்மளுக்கு அக்ரி பண்ணியிருந்தாங்களோ, அந்த அக்ரி பண்ணது எனக்கு எக்ஸாக்டாக அந்த எலிமெண்ட்ஸ் கரெக்டாக இருந்துச்சு. ஸோ இங்கே ரெக்கார்டிக்கெலாம் வந்துட்டு டாக்குமெண்ட்ஸில் இருந்ததை ப்ராப்பராக அவங்க வந்து ஃபாலோ பண்ணதுனால இங்கே எங்கேயும் ஸ்ட்ரகிள்ஸுங்கிறதுக்கு வேர்ட்க்கு இடமே இல்லாமல் இருந்துச்சு. ஓகே. பொதுவாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் சைட் லோன் நடக்கும், கிளைண்ட் சைடில் இன்ஃபர்மேஷன் கரெக்டாக போகாது, மிஸ்கம்யூனிகேஷன் நிறையா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சா? கம்யூனிகேஷன் இந்த அளவுக்கு நல்லா இருந்தது? கம்யூனிகேஷனுக்கு வந்து இவங்க தனியாக ஜேஎன்ஏ டீம் வந்து எனக்கு குரூப் ஆரம்பித்து கொடுத்துட்டாங்க. டெய்லியும் வந்துட்டு அப்டேஷன் வந்து குரூப்பில் எனக்கு அப்டேஷன் இருந்துச்சு. டெய்லியும் ஒர்க் அப்டேஷன் வந்து தனியாக வந்துக்கிட்டே இருந்தது. இது போக வந்துட்டு அப்கமிங் ஷெட்யூல்டுக்கு என்ன பண்ண போகிறோங்கிற பிளான் அவங்க வந்துட்டு டிஸ்கஷன் கிளியராக வச்சுருந்தாங்க. எனக்கு சைட்டுக்கு தனியாக சைட் இன்ஜினியர் கொடுத்துருந்தாங்க. அந்த சைட் இன்ஜினியருக்கு நான் வந்துட்டு ரூம்லேருந்து அலாட் பண்ணி நான் தனியாக அவங்களுக்கு எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். ஸோ இந்த மாதிரியெல்லாம் நாம் வந்து சப்போர்ட் பண்ணதுனால, அவங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணதுனால ஒரு ப்ராஜெக்டை இதில் ஸ்ட்ரகிள் இல்லாமல் பண்ண முடிஞ்சிச்சு, ஈஸியாக இருந்துச்சு. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் பொறுத்த வரைக்கும் முக்கியமானதே குவாலிட்டி தான். ஸோ அந்த குவாலிட்டி டெலிவரி வந்து எந்த அளவுக்கு ஜேஎன்ஏ மூலமாக உங்களுக்கு இருந்தது? குவாலிட்டி வைஸில் வந்து பார்த்தீங்கன்னா கியூசி டீம் தனியாக அவங்க வச்சுருந்தாங்க. கியூசி வந்து எவ்ரி ஸ்டேஜுக்கும் கியூசி வந்து வெல் அண்ட் குட்டாக வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இன்ஸ்பெக்ட் பண்ணும்போது அவங்க கியூசி டீம் வந்து
இஷ்யூஸ் இருந்ததுன்னா அதை ரிமார்க் பண்ணிட்டாங்க. அதுக்கு வந்து சைட் இன்ஜினியர்ஸ் கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணி அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த குவாலிட்டி கண்ட்ரோல் சைடில் குவாலிட்டியில் எங்கேயுமே இஷ்யூ வரவே இல்லை. ஓகே. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே சொன்ன டயத்துக்கு முடிக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா நிறையா ஃபினிஷிங் டைமில் இஷ்யூஸ் வர சான்சஸ் இருக்குது. அப்படிலாம் பட்ஜெட் ஜாஸ்தியாக போகும், அந்த மாதிரி இஷ்யூஸ் இருந்துச்சா இல்லை எப்படி? இது டைமிங்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை பொறுத்தளவுக்கு வந்து ஆர்கிடெக்ட் பில்டிங்னு பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைமிங் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். அதில் நம்ம எங்கேயும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. இதே வில்லாஸ் எடுத்துட்டால் பர்டிகுலராக இதே மாடல் இதே மெத்தட்ல இப்படியே தான் போகிறோம் அப்படின்னா அங்கெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து டைமிங் பற்றி கண்டிப்பாக நம்ம இந்த வில்லாங்கிற இடத்துல நம்ம எடுத்துட்டாகணும். கமர்ஷியலு வில்லா ஆர் சேல் வீடாக இருந்தால் அதை நம்ம பார்க்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்ட் வந்துட்டு இங்கே தேவைப்படுறதுனால சம் எலிமெண்ட்ஸ் எல்லாம் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆக தான் செய்யும். நம்ம பர்டிகுலராக இந்த எலிமெண்ட் தான் வேணும், இந்த ப்ராடக்டை நம்ம போட்டு ஆகணுங்கும்போது இங்கே கொஞ்சம் நம்மளுக்கு வந்து டைம் வந்து மட்டும் கொஞ்சம் அதிகம் ஆக தான் செய்யுது. ஆனால் அது அதனால நம்மளுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் ஒன்றும் பெரிய டைம் எல்லாம் ஒன்றும் ஆகலை. 14 மந்த்ஸுங்கிறது அந்த 14 மந்த்ஸுக்கு பிஃபோர்லவே ஸ்டேஜ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸ்டேஜில் எங்கேயும் இஷ்யூ இல்லை. அதுக்கப்புறம் வந்துட்டு இன்டீரியரு மித்தபடி சின்ன சின்ன ஒர்க்கு அந்த மாதிரியெல்லாம் ஆட்டோமேஷன் ஒர்க்கு இதெல்லாம் இருக்கிறதுல தான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு. ஓகே. ஸோ பொதுவாக ஜேஎன்ஏ சைடில் நிறைய டிசைன் பண்ணுறோம், கிளைண்ட் சைடில் நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். ஸோ எதுவாக இருந்தாலும் ஆன் சைட்டில் வந்து நம்ம டிசைன் ஆகட்டும், உங்கள் எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கட்டும், கரெக்டாக வந்துச்சா இல்லையா, அதை பற்றி உங்களோட சைட் எக்ஸிக்யூஷன் மைனஸ் ஃபைனல் ப்ராடக்ட் வந்து எப்படி வந்துச்சுன்னு சொல்லி. ஃபைனல் ப்ராடக்ட்டு வெல் அண்ட் குட்டாக வந்துருச்சு பிரவீன். அதில் எந்த இடத்துலையும் நம்மளுக்கு இஷ்யூவே இல்லை. எவ்ரி ப்ராடக்ட்ஸும் கரெக்டாக கொண்டு வந்ததுனால எல்லாமே அவுட்புட் கிளியராக இருந்துச்சு. உங்களுடைய பிஸ்னஸையும் உங்களுடைய லைஃப் ஸ்டைலையும் நாங்கள் கொடுத்த இந்த டிசைன் அண்ட் நாங்கள் கொடுத்த இந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராடக்ட் வந்து உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சா, அண்ட் ஓவராலாக வந்து இந்த ஜேர்னியில் ஏதாவது ஹைலைட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் ஷேர் பண்ணலாம் சார். 100% சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. அதில் எந்த இடத்துலையும் நம்ம இதில் காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. இது போக ஜேஎன்ஏவோட நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் கான்ட்ராக்டும் வந்துட்டு கரெக்டாக நடந்து முடிஞ்சிருச்சு. அதில் எங்கேயும் ப்ராப்ளம் எதுவும் இல்லை. ஓகே. ஸோ இப்போ நம்மளோட கம்பெனி ஜேஎன்ஏ கம்பெனியை வந்து நீங்கள் மற்ற கிளைண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா சார்? ஸோ அதை பற்றி நான் உங்களோட இது என்கொயரி வந்து நம்ம பில்டிங் வந்து ஜேஎன்ஏ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுலேருந்து நிறையா என்கொயரி கேட்டிருக்காங்க. என்கொயரிஸில் நிறையா என்கொயரிஸ்க்கு வந்துட்டு நம்ம ஜேஎன்ஏவை ரெக்கமெண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸ்டார்ட் அப்லேருந்து பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்துமே என்கொயரிஸ் வந்திருக்கு. இப்போ வரைக்கும் அட் ப்ரெசன்ட் வரைக்கும் நம்ம வந்து பில்டிங்கை பார்த்து கேட்குறவங்களுக்கு நம்ம ரெக்கமெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் சார், ஒண்டர்ஃபுல் ஜேர்னி. தேங்க்யூ ஃபார் ஷேரிங் எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்யூ. அனதர் மீட்டிங்கை மீட் பண்ணலாம். தேங்க்யூ சார்.